ஹாய் சோல்ஜர்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட A2D ஷார்ட்ஸ் சேனலில் ஒரு கமெண்ட் வந்தது. அது என்ன அப்படின்னா, அதுக்கு நாம ஒரு வீடியோவும் பண்ணியிருந்தோம் A2D ஷார்ட்ஸில். அண்ட் அந்த வீடியோ பண்ணக்கப்புறம் தான் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. அதில் ஒரு கமெண்ட் இந்த கமெண்ட். இந்த ஒரு கமெண்ட் தான் இந்த மாதிரி விலங்கமா வந்துச்சு அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்து. சோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா தெரிஞ்சது, ரைட்டு, இந்த மாதிரி நம்ம ஊர்ல வந்து உருட்டிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது. அறியாத வயசு புரியாத மனசு. சரி, இதையே நம்ம டெக் ரூட்ல ஒரு கண்டெண்டா பண்ண எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். சோ இனி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லேப்டாப்ல சார்ஜ் போட்டு கேம் விளையாடலாமா? சார்ஜ் போட்டு யூஸ் பண்றதுக்கும் சார்ஜ் போடாம யூஸ் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? சார்ஜ் போட்டு யூஸ் பண்றது எந்த அளவுக்கு பாதிப்பு கொண்டு வரும் இல்ல கொண்டு வராது? இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பத்தி நம்ம பாக்கணும்னா நமக்கு அதுக்கு என்ன தேவை? பெஞ்ச் மார்க். சோ என்கிட்ட ஒரு கேமிங் லேப்டாப் இருக்கு. இது 130,000 ரூபாய் கேமிங் லேப்டாப். அண்ட் இது நார்மலா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு 40,000 ரூபாய்க்கு வாங்குற யூ சீரிஸ் லேப்டாப். ஸோ இது ரெண்டுமே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, சார்ஜ் போட்டும் சரி சார்ஜ் போடாமையும் சரி, அண்ட் எந்த அளவுக்கு பேக்கப் டைம் இருக்கு, இதெல்லாம் தவிர்த்து இன்னொரு லேப்டாப் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்க்காகவே வர லேப்டாப்ஸ் இருக்கு இல்லையா, லெனோவோ யோகா ஃபிளிப் புக் லேப்டாப். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், அந்த லேப்டாப்பை எப்படி பிஹேவ் பண்ணுது, ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக இந்த உருட்டை உடச்சியவே போகிறோம். நான் உங்கள் பேசிடா, இது உங்கள் டெக் உருட்டு. இப்படியே பேசிட்டு இருந்தா என்னட்ட அர்த்தம், எது பெருசு அடிச்சு காட்டு. நம்ம இன்ட்ரோல் சொன்ன மாதிரி இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லேப்டாப்ஸ் இருக்கு. என்ன பண்ண, 2 தான் இருக்கு, 3ன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒன்று பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்லாம் எடுத்துட்டு AMD கொடுத்து அமைச்சாச்சு. ஏன்னா அது AMD-யோட லேப்டாப். ஸோ ரொம்ப நேரத்துக்கு நம்ம கிட்ட கொடுத்து வச்சிருக்க மாட்டாங்க, ஸோ அது போயிடுச்சு. பட் இருந்தாலும் அதில் பெஞ்ச் மார்க் அண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்ற இடம் நம்மகிட்ட இருக்கு. ஸோ ஆக மொத்தம் 3 லேப்டாப் இருக்கு. ஸோ இந்த 3 லேப்டாப் எதுக்கு பொறுத்த தேவை, 1 லேப்டாப்பே போதாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக லேப்டாப் பொறுத்த வரைக்கும் எல்லா லேப்டாப்பும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது ஒரு கேமிங் லேப்டாப், இது ஒரு நார்மல் கன்சூமர் கிரேட் யூ சீரிஸ் ப்ராசஸர் இருக்கிற ஒரு லேப்டாப். அண்ட் அந்த லேப்டாப் இருக்கு இல்லையா, அதில் என்ன யோகா, அது பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்ஃபார்மன்ஸ், அதை பார்த்தீங்கன்னா பேக்கப் டைமை ஃபோக்கஸ் பண்ணி பில் பண்ண ஒரு லேப்டாப். இந்த 3 லேப்டாப்புக்குமே பேட்டரியை பொறுத்தும் பேட்டரி பேக்கப் பொறுத்தும் அந்த பேட்டரி எப்படி அது கன்சியூம் பண்ணுதுன்றதை பொறுத்தும் அண்ட் சார்ஜ் ஆகிற வாட்டேஜ்லேருந்து எல்லாத்துலேயுமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் தான் ஏன் கொண்டு வராங்க அண்ட் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அந்தந்த லேப்டாப்புக்குள்ளே இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுமையாக ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 3 லேப்டாப்புக்கிறதுக்கான காரணம். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா கேமிங் லேப்டாப்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்க இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் லேப்டாப், அதாவது இது ஒரு லெனோவோ லீஜியன் Y540. கேமிங் லேப்டாப்புக்கும் நார்மல் லேப்டாப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கேமிங் லேப்டாப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் டெடிக்கேட்டடாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும். கார்டுன்னு சொல்கிறது விட கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா RTX 2060 இருக்கு மொபைல் வெர்ஷன். ஸோ RTX 2060 டெஸ்க்டாப்பில் ஆல்ரெடி ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதே கிராஃபிக்ஸ் கார்டு மொபைலுக்காக கொஞ்சம் லைட்டாக ட்வீக் பண்ணி இதில் கொடுத்துருப்பாங்க. ட்வீக்னு சொல்கிறது ட்விக் டவுன்னே சொல்லலாம், ஏன்னா கொஞ்சம் வந்து வாட்டேஜ் கம்மி பண்ணியிருப்பாங்க, ஏன்னா இதை வந்து பேட்டரியில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட ப்ராசஸர், அதாவது இப்போ நீங்கள் இந்த வீடியோவை உங்களோட லேப்டாப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்பில் இருக்க ப்ராசரோட மாடல் நம்பர் என்ன அப்படின்றத பாருங்கள். அதில் கடைசியாக யூ வருதா இல்லை எச் வருதா இல்லை HQ வருதா அப்படின்றத பாருங்கள். யூ வந்ததுன்னா அது அல்ட்ரா லோ பவர் ப்ராசஸர், அது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் கன்சூமர்ஸ்க்காக. பட் இன்கேஸ் அது எச் சீரிஸோ இல்லை HQ அப்படின்ற மாதிரி ஏதாவது ப்ராசஸர் இருந்ததுன்னா கேமிங் ஆர் ப்ராடக்டிவிட்டிக்காக பண்ணுற ஒரு லேப்டாப். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த லேப்டாப்ன்றது ஒரு கேமிங் லேப்டாப் அப்படின்னால இதில் இருக்க ப்ராசஸர் வந்து இன்டெல் i7 9750H. ஹெச்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹை பவர் கன்சியூம் பண்ணும், அதே மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும். இதில் இருக்க கிராஃபிக்ஸ் கார்டு RTX 2060 முன்னாடி சொன்ன மாதிரி நார்மல் கிராபிக்ஸ் கார்டில் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற RTX கிராபிக்ஸ் கார்டு அண்ட் இதோட பவர் கன்சம்ஷன் ரொம்பவே அதிகம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேமிங் லேப்டாப்பும் நார்மல் லேப்டாப்பும் பொதுவாக இருக்கிற வித்தியாசம். ஸோ இப்போ நம்ம இந்த கேமிங் லேப்டாப் எப்படி சார்ஜ் போட்டு பர்ஃபார்ம் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் போடாமல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இது நம்ம பார்ப்போம். இது ஒரு கேமிங் லேப்டாப் அப்பட
வேர்ல்ட் ஆஃப் டேங்க்ஸ் அப்படின்றது ஒரு டேங்க் பேஸ்டு ஆன்லைன் மல்டிப்ளேயர் கேம். இந்த கேமோட கேம் பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அட் த சேம் டைம் ஃபன்னாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கேம் ஆடுறது உங்களுக்கு தனிப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஜாலியாக போய் கூட விளையாடலாம், இல்லை நீங்கள் வந்து அதில் ரேங்க்டு பிளேயர்ஸ் தான் கூட தான் ஆடணும் அப்படின்னு நினச்சாலுமே ரேங்க்டு கேம்ஸுமே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் அதிகமான அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு இதோட கிராஃபிக்ஸ்க்காக. கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக கிட்டால் அதுவும் இல்லை. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா 30+ மேப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய
டெரைன்ஸ், அட்வான்ஸ் வெப்பன்ஸ், ஆர்டிலரி சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆன்லைன் பேஸ்ட் கேம்ஸ்னால இதில் அடிக்கடி அப்டேட்ஸும் வருது, இதில் புது புது கேம் ஈவெண்ட்ஸுமே இருக்கு. அண்ட் இந்த கேம்ஸில் இருக்க டேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வார் டூவில் யூஸ் பண்ண டேங்க்ஸோட மாடல். ஸோ நீங்கள் கேம் ஆடும் போதும் வேர்ல்ட் வார் டூவோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அண்ட் இவ்வளோ விஷயம் இருக்கிற இந்த கேம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ஒரு ஃப்ரீ டு பிளே கேம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் மல்டிபிளேயர் கேம்ஸை என்ஜாய் பண்ணலாம். அண்ட் டேங்க்டாஸ்டிக் அப்படின்ற ப்ரோமோ கோட யூஸ் பண்ணி 7 டேஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் லிங்க் வந்து கீழே இருக்கு, செக் பண்ணி பார்த்துருக்கேன். பேக் டு த கண்டென்ட். ஸோ இப்போ நாம இந்த வேர்ல்ட் ஆஃப் டேங்க்ஸ் கேம் நம்மளோட லேப்டாப்பில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். சார்ஜ் போட்டோம், சார்ஜ் போடாமல். இந்த வேர்ல்ட் ஆஃப் டேங்க்ஸ் கேம் நம்மளோட லேப்டாப்பில் சார்ஜ் போட்டு விளையாடும் போது நமக்கு 1080p அல்ட்ரா செட்டிங்ஸில் கிட்டத்தட்ட 130லேருந்து 140 FPS கிடைக்குது. இது ஒரு டீசெண்டான FPS சொல்கிறத விட இது பக்காவான FPS. அதே லேப்டாப்பில் அப்படியே சார்ஜர் ரிமூவ் பண்ண என்ன ஆகுது நீங்களே பார்ப்பீங்க. ஃப்ரேம் அப்படியே ட்ராப் ஆகி கடைசியில் நமக்கு ஒரு ஆவரேஜாக 27 FPS வந்து நிற்குது. ஸோ சார்ஜ் போடும்போது 140 FPS எங்கே இருக்குது, சார்ஜர் ரிமூவ் பண்ணோடனே 27 FPS எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 100 FPS மேலே FPS ட்ராப் ஆகிருக்கு. இதே மாதிரி அடுத்த கேமான சைபர் பங்க் 2077 1080p அல்ட்ரா செட்டிங்ஸில் நமக்கு கிட்டத்தட்ட இந்த லேப்டாப் இன்டெல் i7 9750H அண்ட் RTX 2060 நம்ம கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜ் போட்டே இருக்கும் போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 44 FPS வருது. பட் இதுவே நம்ம சார்ஜர் ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு அகைன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி 13 FPS ஸ்டேபிளாக வந்து நின்றுது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் FPS ட்ராப் இருக்கு. இதே மாதிரி RDR2லேயுமே சார்ஜ் போடும்போது நமக்கு 49 FPS சார்ஜர் ரிமூவ் பண்ணும்போது 14 FPS கிடைக்குது. இந்த மூணு கேம்லையும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு ஆடும்போது இந்த லேப்டாப் நல்லாவே பிளேபிள் FPS கொடுக்குது. ஆனால் நீங்கள் சார்ஜரை கழட்டிட்டீங்கன்னா இந்த மூணு கேமுமே அன்பிளேபிள் மோடுக்கு போயிடுது. வேர்ல்ட் ஆஃப் டேங்க்ஸ் அது பரவாயில்ல, 27 FPS கொடுத்து எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடிடலாம். ஆனால் சைபர் பங்க்கும் RDR2 கண்டிப்பாக உங்களால் ஆடவே முடியாது. இது ஒரு கேமிங் லேப்டாப். ஸோ இந்த கேமிங் லேப்டாப்லேயே இவ்வளோ நிலமனா நார்மல் லேப்டாப்ல எவ்வளவு இருக்கும் அது நம்ம போக போக பார்ப்போம். இப்போ நம்ம கேமிங்ல இந்த லேப்டாப் எந்த அளவுக்கு மோசம் பர்ஃபார்ம் பண்ணுது, சார்ஜர் இல்லாம அப்படி சொல்லி பார்த்திருப்போம். அதே மாதிரி ப்ராடக்டிவிட்டியில எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறதை பார்க்கலாம். முதல்ல நம்ம சிந்தெடிக் பெஞ்ச் மார்க்ஸ் பார்ப்போம். சினி பெஞ்ச் ஆர் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லேப்டாப்ல நம்ம சார்ஜ் போட்டு நம்ம வந்து பெஞ்ச் மார்க் எடுக்கும்போது மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிட்டத்தட்ட 6163 ஸ்கோர்ஸ் கிடைக்குது மல்டிகோரா. அதே மாதிரி சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸும் நமக்கு ஒரு 1121 ஸ்கோர்ஸ் கிடைக்குது. அகைன் சார்ஜர் ரிமூவ் பண்ணக்கு அப்புறமா அது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதியா கம்மியாகி நமக்கு மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸ் 6000-4000 குறையுது. அது 4331 ஸ்கோரும் சிங்கிள் கோருமே பார்த்தீங்கன்னா 1121 608 ஸ்கோரா குறைஞ்சிருது. இந்த ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% ஸ்கோர் வந்து கம்மியாக போயிடுச்சு. இப்போ டைரக்டா ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸை பார்த்துருவோம். வீடியோ ப்ரொடக்ஷன், வீடியோ எடிட்டிங்னால நமக்கு ரெண்டு பர்ஃபார்மன்ஸ் முக்கியம், ஒன்று டைம்லைன், இன்னொன்று ரெண்டரிங். டைம்லைன் பொறுத்த வரைக்கும் நம்ம சார்ஜ் போட்டு நம்மளோட டைம்லைனை ப்ரீமியர் ப்ரோவில் ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஷட்டர் இருக்கு பட் பெரிய அளவுக்கு இல்லை. அகைன் நம்ம சார்ஜர் ரிமூவ் பண்ணக்கு அப்புறமா நம்மளோட டைம்லைன் மொத்தமாகவே சற்றியாக தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பெருசாக ப்ளே பண்ணியே பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பக்கத்து பதில வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்றது. இதுக்காகவும் அந்த ப்ராஜெக்டை அப்படியே நம்ம ரெண்டர் போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டர் போட்டு பார்த்தோம். சார்ஜ் போட்டு ரெண்டர் பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட 6 நிமிஷம் 5 செகண்ட்லேயே அந்த ப்ராஜெக்ட் வந்து ரெண்டராகி முடிஞ்சிச்சு வித் எம்ஓஜிஆர்டி ஃபைல்ஸ். அண்ட் அதே ப்ராஜெக்டை சார்ஜர் ரிமூவ் பண்ணிட்டு போடும்போது நமக்கு கிட்டத்தட்ட 14 நிமிஷம் 46 செகண்ட்ஸ் எடுத்துருக்கு. டபுள் த டைம் சொல்கிறதே, இது டபுள் த டைமுக்கும் மேலே 14 நிமிஷம் வந்திருக்கு, எக்ஸ்ட்ரா 2 நிமிஷம் அதிகமாக வந்திருக்கு. இப்போ நம்ம 3D மாடலிங் அது 3D ரெண்டரிங் அந்த மாதிரி டைப் ஆஃப் பீப்புளுக்கு புரியுற மாதிரி நம்ம பிளெண்டர் பார்க்கலாம். பிளெண்டர் பொறுத்த வரைக்கும் சிபியூ ரெண்டர், ஜிபியூ ரெண்டர் ரெண்டு இருக்குது. ஸோ சிபியூ ரெண்டரில் நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணி நம்ம ரெண்டர் பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட 6 நிமிஷம் 30 செகண்ட் எடுத்துருக்கு இந்த லேப்டாப். இதுவே நீங்கள் சார்ஜர் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷம் 8 செகண்ட் எடுத்துக்குது. ஸோ இது பார்த்தா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி. அதே மாதிரி ஜிபியூ ரெண்டர் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு நம்ம ரெண்டர் பண்ணும்போது வெறும் 1 நிமிஷம் 25 செகண்டில் நம்மளோட பிஎம்டபிள்யூ சாம்பில் ரெண்டர் பண்ணி முடிச்சிருது இந்த லேப்டாப் சார்ஜ் போட்டுருக்கும் போது. சார்ஜரை ரிமூவ் பண்ணக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 9 நிமிஷம் 6 செகண்ட் எடுத்துருக்கு. 9 நிமிஷம். இந்த பெஞ்ச் மார்க் பார்த்துட்டு நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். லேப்டாப்லையுமே பர்ஃபார்மன்ஸ் மோட் இல்லை பேட்டரி சேவிங் மோட் ரெண்டு இருக்கும் இல்லையா? ஸோ இது பர்ஃபார்மன்ஸ் மோட்ல எடுத்ததா இல்லை பேட்டரி சேவிங் மோட்ல எடுத்ததா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது பர்ஃபார்மன்ஸ் மோட்ல தான் எடுத்தது. என்ன பண்ணுறோம், இந்த லேப்டாப் இந்த அளவுக்கு மோசமாக பர்ஃபார்ம் பண்ணுது பேட்டரி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த லேப்டாப் மட்டும் இல்லை, இது வரைக்கும் அந்த எல்லா கேமிங் லேப்டாப்பும் அப்படி தான். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக நமக்கு வந்து AMD வந்து ஒரு AMD அட்வான்டேஜ் ஆசஸ் லேப்டாப் ஒன்று அமைச்சிருந்தாங்க, ஆசஸ் ROG Strix G15 அப்படின்ற லேப்டாப். அதில் பார்த்தீங்கன்னா AMD ரைசன் 9 5900HX அப்படின்ற ப்ராசரும் அது கூட AMD-ஓட RX 6800M கிராஃபிக்ஸ் கார்டும் இருந்தது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சார்ஜர் ரிமூவ் பண்ணிட்டு லூமியா ரெண்டர் பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ எல்லா கேமிங் லேப்டாப்புமே அப்படி தான். ஈவன் அந்த லேப்டாப்பில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது, சார்ஜ் போட்டு நம்ம ரெண்டர் பண்ணால் பவர் பார்த்தாம அந்த லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு. லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு.
ஸோ அந்த வீடியோ வேணால் மேலே ஐகாரில் இருந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி எல்லா லேப்டாப் அப்படி இருக்குன்னா ஏம்ப்ரோ இந்த மாதிரி லேப்டாப்பில் வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா ஏமாத்தலாம் இல்லை, டெக்னிக்கலாக இது இப்படி தான் ஒர்க் ஆகும். அது ஏன் அப்படின்றத இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் பார்ப்போம். இந்த லேப்டாப்பில் இருக்கிற பேட்டரி என்ன பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு 52.5 வாட் ஹவர் இருக்கிற ஒரு பேட்டரி. வாட் ஹவர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் இருக்கிற பேட்டரி ஒரு ஹவருக்கு எத்தனை வாட் இந்த லேப்டாப்புக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற பவரோட அளவு. ஸோ இது படி இந்த லேப்டாப் இருக்கிற பேட்டரியால் நமக்கு 52.5 அதாவது 53 வாட் வந்து கொடுக்க முடியும் ஒரு ஹவருக்கு. பட் இந்த லேப்டாப் எவ்வளோ கன்சியூம் பண்ணும், இதில் ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை நம்ம நம்மளோட வேர்ல்ட் ஆஃப் ஏர்கிராஃப்டோட கேம் பிளே ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியும். நம்மளோட ஓஎஸ்டியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்மளோட இந்த வேர்ல்ட் ஆஃப் டேங்க்ஸ் கேம் பிளேயில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிபியூ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 38 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 வாட் வந்து கன்சியூம் பண்ணுது. அதே மாதிரி நம்மளோட ஜிபியூ பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 86-90 வாட் வந்து கன்சியூம் பண்ணுது. 40+90 =130. ஸோ நம்மளோட பவர் கன்சப்ஷன்றது 130 வாட் ஜஸ்ட் ப்ராசர் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு. அண்ட் இது தவிர்த்து நம்மளோட டிஸ்பிளே இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு, ரேம் அண்ட் அதர் பெரிஃபெரல்ஸ் லைக் ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி, ட்ராக் பேடு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் சேர்த்துலாம் இன்னும் அதிகமாக வரும். ஸோ நம்மளோட லேப்டாப்போட பவர் கன்சப்ஷன்றது கிட்டத்தட்ட ஒரு 230 வாட் இருக்கும் தியரிட்டிக்கலி. பட் நம்மளோட லேப்டாப்போட பேட்டரி எவ்வளோ கொடுக்க முடியும், 52.5 வாட் தான் கொடுக்க முடியும். ஸோ இதனால தான் நீங்கள் பேட்டரியில் ஒர்க் பண்ணும்போது நம்மளோட ஹார்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி அண்டர் கிளாக் பண்ணிக்கோ தண்டை தான். அதே கேம் நீங்க பக்கத்து பக்கத்துல வச்சு பாருங்களேன், ஜிபியோட மெமரி கிளாக் ஸ்பீட் நோட்டீஸ் பண்ற அளவுக்கு இல்ல, ரொம்பவே கம்மியா இருக்கும். சார்ஜ் போட்டுக்கும் போது நம்மளோட ஜிபியோட மெமரி கிளாக் ஸ்பீட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 MHz, அதாவது பாருங்க 7 GHz ரன் ஆயிட்டு இருக்கு. அதுவே சார்ஜர் கிளட்டோன பாத்தீங்கன்னா நமக்கு 800 MHz மாறிடுது, அதாவது பாருங்க 0.8 GHz மாறிடுது. சோ எந்த அளவுக்கு குறஞ்சிருக்கு அப்படிங்கறத பாத்துங்க. அதே மாதிரி ப்ராசரும் பாத்தீங்கன்னா சார்ஜ் போட்டுக்கும் போது கிட்டத்தட்ட 3.4 GHz வந்து போயிட்டு இருக்கு. இதுல சார்ஜர் கிளட்டிங்கனா உங்களுக்கு 2.8 அந்த மாதிரி மாறிடுது. அண்ட் ஓவரலா வாட்டேஜையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் சிபியூக்கும் ஜிபியூக்கும். ஸோ இதுதான் காரணம் எந்த ஒரு கேமிங் லேப்டாப்பையும் உங்களால் வந்து சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ண முடியாது. இவ்வளோ நேரம் இந்த கேமிங் லேப்டாப் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அதை பார்த்தீங்கன்னா சார்ஜரோட அண்ட் சார்ஜர் இல்லாமல். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லாரும் கேம் லேப்டாப் வச்சிருக்க மாட்டீங்க, பட் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு லேப்டாப் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரினா இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியில் ஸ்டிக்கர் ஒட்டாமல் நல்லா அழகாக வச்சிருப்பீங்க, கணேச மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி அசிங்கப்படுத்தாமல். இது ஒரு கணேசாவோட லேப்டாப். கணேஷ் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா கணேசாவோட காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறதுக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, அதுதான் மெயினாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். முக்கியமாக சொன்னால் ஸ்டடீஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி லேப்டாப் வந்து உங்கள் வீட்டில் முக்காசி பேர் வீட்டில் இதுதான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த லேப்டாப் கூட இந்த வீடியோ பார்த்துருக்கலாம். ஸோ உங்களுக்காக தான் இதுக்கப்புறம் வர கண்டென்ட் எல்லாமே. ஸோ எல்லோரும் வந்து உன்னிச்சு கவனித்து பாருங்கள். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் சீரிஸ் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா லைக் போட்டுருங்க, அண்ட் கமெண்ட்டில் நீங்கள் என்ன லேப்டாப் வச்சுருங்க அண்ட் அந்த ப்ராசர் மாடல் என்னன்றதையும் போடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் லேப்டாப்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா எல்லாரும் இதை பற்றி பேசிட்டு வந்தோம் இல்லையா. அதனால இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எச் சீரிஸ் ப்ராசர் இருக்கு அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டுமே RTX 2060 இருக்கு. அண்ட் அந்த RTX 2060 டிடிபி என்ன சொல்லுதான் கிட்ட 90 வாட். பட் இந்த லேப்டாப் அப்படி கிடையாது, இது ஒரு யூ சீரிஸ் ப்ராசர் இருக்கிற ஒரு நார்மல் 40,000-50,000 ரேஞ்சில் வர ஒரு லேப்டாப். இதில் இருக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 8250U. அண்ட் இதில் கிராஃபிக்ஸ் கார்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதில் ஆக்சுவலாக டெடிக்கலாக கிராஃபிக்ஸ் இருக்கு, அது இந்த கேமிங் லேப்டாப்ல இருக்கிற கிராஃபிக்ஸ் ப்ராசர் ஒன்று அப்படிங்கிறனா கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா இதில் இருக்க கிராஃபிக்ஸ் ப்ராசர்லாம் சும்மா ஒப்புக்குச்சப்பான்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி பாருங்க, இந்த NVIDIA-ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு MX சீரிஸ் வரும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சீரிஸ் தான். ஜஸ்ட் ஃபார் 4K வீடியோ ப்ளே பண்றதுக்கு GPU ஆக்சிலரேஷன் வேணும் அப்படிங்கற மாதிரி, அப்புறம் பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் என்கோடிங் இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக அந்த கிராபிக்ஸ் கார்டு கொடுப்பாங்க. பட் அதோட TDP-யும் ரொம்பவே கம்மி. ஃபார் an example இந்த லேப்டாப்போட எச் சீரிஸ் ப்ராசரோட TDP பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 வாட். அதே மாதிரி இதோட கிராபிக்ஸ் கார்டு பாத்தீங்கன்னா 90 வாட் TDP. பட் இது ஒரு யூ சீரிஸ் ப்ராசரால TDP என்ன பாத்தீங்கன்னா 10 to 25 வாட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது கான்ஃபிகரபிள் TDP. சோ அதனால பாத்தீங்க ஒரு 15 வாட் 10 வாட் அந்த மாதிரி சொல்லிட்டு பிராண்ட் வந்து அதை வந்து ட்வீக் பண்ணி வச்சிருப்பாங்க, ட்வீக் அப்போ இல்லை ட்வீக் டவுனோ. அதே மாதிரி இதில் இருக்க கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா இந்த சோ கால்டு கிராஃபிக்ஸ் ப்ராசர் இதில் இருக்க 90 வாட் இருக்கு இல்லையா, அது டெடிக்கல் கிராஃபிக்ஸ் அந்த அளவுக்குலாம் இருக்காது. அரௌண்ட் ஒரு 30 வாட், 25 வாட், 20 வாட் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். பவர் கன்சியூம் பண்ணுறது முக்கியமான காரணம் ரெண்டே ரெண்டு தான், ஒன்று ப்ராசர் இன்னொரு கிராஃபிக்ஸ். இப்போ நம்ம டேரக்டாக பர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்ஸ் போயிடலாம். போன லேப்டாப்பில் பார்த்த மாதிரி இந்த லேப்டாப்பில் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து கேமிங்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல நம்ம பேட்டில் ஃபீல்ட் 1 பார்ப்போம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த நார்மல் கன்சியூமர் கிரேட் யூ சீரிஸ் ப்ராசருக்கு லேப்டாப்பில் நமக்கு கிட்டத்தட்ட 37-40 FPS ரேஞ்சில் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சார்ஜர் மாதிரி ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா FPS அப்படியே ட்ராப் ஆகுது, நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ட்ராப் ஆகி கடைசியில் அப்படியே நிற்குது. பட்
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, அகைன் அது ஸ்டேபிள் ஆகி சார்ஜர் கனெக்ட் பண்ணும்போது எந்த எஃபிஎஸ் கிடச்சதோ அதே எஃபிஎஸ் சார்ஜர் எல்லாமே கிடைக்குது. அண்ட் இதுக்கப்புறமா ஜிடிஏ 5 பார்ப்போம். சார்ஜ் போடும்போது இருக்கிற பர்ஃபார்மன்ஸுக்கும் சார்ஜ் போடாத இருக்கிற பர்ஃபார்மன்ஸும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அண்ட் அகைன் இன்னொரு கேம் லிட்டில் நைட் மேஸ், அதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. சார்ஜ் போடுறதுக்கும் சார்ஜ் போடாததுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ கேமிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் சார்ஜ் போட்டாலும் சார்ஜ் போடாட்டியும் ஒரே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது, பெருசாக வித்தியாசம் இல்லவே இல்லை. இதை வச்சு இந்த லேப்டாப் வந்து நம்ம சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்டிவ் பெஞ்ச் மார்க்ஸ் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயம் நான் பேச வேண்டியது இருக்கு. இதுக்கப்புறம் ப்ராடக்டிவ் பெஞ்ச் மார்க்ஸ், அதில் முதல்ல சிந்தடிக் பெஞ்ச் மார்க் பார்ப்போம். சிந்தடிக் பெஞ்ச் மார்க்ல நம்மளோட லேப்டாப் சினிபெஞ்ச் R15 சார்ஜ் போட்டிருக்கும் போது நமக்கு 318 மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸும் 101 சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்குது. அதே மாதிரி பேட்டரியில் இருக்கும்போது சினிபெஞ்ச் R15 மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் 330 சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் 65 இருக்கு. இதில் ஒரு வித்தியாசமான விசித்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் போடாத போது ஆன் பேட்டரியில் நமக்கு மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைச்சிருக்கு, பட் சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக கிடைச்சிருக்கு. இதை பார்த்தா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும்ல, இதெல்லாம் நம்ம கடைசியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான வீடியோ ப்ரொடக்ஷன் ப்ரீமியர் ப்ரோ. ப்ரீமியர் ப்ரோ பொறுத்த வரைக்கும் நம்ம டைம் லைன் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். டைம் லைன் பர்ஃபார்மன்ஸில் நமக்கு ரெண்டுமே ஷட்டரியாக தான் இருக்குது. அதுவரை சார்ஜர் கனெக்ட் பண்ணலாம் சரி, சார்ஜர் கனெக்ட் பண்ணலாம் சரி, ஆனால் சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருந்தா கம்மியாக ஷட்டர் ஆகுது, சார்ஜர் கனெக்ட் பண்ணலாம் ரொம்பவே ஷட்டர் ஆகுது. இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோ ரெண்டரிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். ரெண்டரிங் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம லேப்டாப்பை சார்ஜ் போட்டு நம்ம கிட்டத்தட்ட 26 நிமிஷம் 37 செகண்ட் எடுத்துக்குது நம்மளோட ப்ரீமியர் ப்ரோ ப்ராஜெக்ட்டை ரெண்டர் பண்ணுறதுக்கு. பட் இதுவே நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணாமல் நம்ம ரெண்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 36 நிமிஷம் எடுத்துக்குது. ரெண்டர் பண்ணுறதுக்கான்னு கேட்டிங்கன்னா அகைன் ட்விஸ்ட், ரெண்டர் பண்ணுறதுக்குல ஃபுல் பேட்டரியும் சார்ஜ் காலியாகி ஆஃப் ஆகிறதுக்கு. இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அது பார்த்தா கேமிங் பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு பெருசாக வித்தியாசம் இல்லைன்னு பார்த்தோம் இல்லையா, பட் இங்கே அப்படி கிடையாது. ஏன்னா ப்ரீமியர் ப்ரோவில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர் பண்ணும்போது நம்மளோட லேப்டாப் கிட்டத்தட்ட ஒரு 64% இருந்தது. இது ஆவரேஜான ஒரு பர்சன்டேஜ் தான். ஏன்னா நீங்கள் கன்சர்வேட்டிவ் மோடில் பண்ணால் உங்களுக்கு 60% மேலே போவே போகாது. ஸோ 60% தான் இருக்கும். ஸோ அந்த 64%லேருந்து நம்மளோட ப்ரீமியர் ப்ரோ ரெண்டர் ஸ்டார்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 36 நிமிஷம் ஆகுது. ஆனால் அப்பயும் ரெண்டர் ஆகலை, லேப்டாப் ஃபுல்லாக ஷட் டவுன் ஆகிடுச்சு. இங்கே தான் நம்ம நிறைய விஷயத்தை கவனிக்க வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாம் கேம் ஆடும்போது நமக்கு ஒரே பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிது. ஏன் ஒரே பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிதுன்னா, நம்ம கேமை வந்து ஃபுல்லாக லாங் ரன்னில் ஆடலை. நாம் கொஞ்சம் ஒரு இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம டெஸ்ட்டை வச்சிருப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கம்மி ஆகலை. பட் இதுவே ரியல் டைமாக நம்ம வந்து ஒரு ப்ரீமியர் ப்ரோ ப்ராஜெக்ட் ரெண்டர் பண்ணும்போதோ இல்லை சினிபெஞ்ச் R15 ரெண்டர் பண்ணும்போதோ நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அது டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்கள் என்ன ஆகுதுன்னா, ரெண்டர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே சார்ஜ் முக்காவாசி கம்மி ஆயிடுது. சார்ஜ் கம்மியான என்ன ஒரு பிரச்சனை, எப்படி இருந்தாலும் ரெண்டரால போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. அதாவது இது ஒரு யூசேஜ் ப்ராசஸ்னால 40% கீழே பேட்டரி கம்மியானாலே இதோட டிடிபி ரொம்பவே கீழே கம்மி பண்ணிடும். அதை பார்த்தா உங்களோட ப்ராசஸோட டிடிபி ரொம்பவே கீழே கம்மி பண்ணிடும். அப்படி கம்மி பண்ணிடுச்சுன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் ரொம்ப மோசமாயிடும். ஸோ இதனால தான் சார்ஜ் போட்டிருக்கும் நமக்கு 26 நிமிஷத்தில் ரெண்டரான நம்மளோட ப்ரீமியர் ப்ரோ ப்ராஜெக்ட் சார்ஜ் இல்லாத போது ஈவன் வந்து 36 நிமிஷம் ஆனாலும் ரெண்டராய் முடியல, லேப்டாப்பே ஆஃப் ஆயிடுச்சு. ப்ரோ இது பர்ஃபார்மன்ஸ் மோட் மாற்றிக்கலாமே ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மோட் நீங்கள் மாற்றினாலும் இந்த ஆட்டோமேட்டிக்காக டிடிபி கம்மியாகிறத உங்களால் மாற்ற முடியாது. சரி ப்ரோ என்னதான் ப்ரோ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த லேப்டாப்பில் நீங்கள் 40% மேலே வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் நீங்கள் லாங் ரனில் நீங்கள் ஆன் பேட்டரியில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது எப்பயுமே 40% மேலே இருக்காது இல்லையா, கண்டிப்பாக குறையும் இல்லையா. ஸோ அப்பயுமே நீங்கள் சார்ஜ் போடாமல் இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நாம ஹைஎன் லேப்டாப் பார்த்தாச்சு, லோ எண்ட் என்ட்ரி லெவல் லேப்டாப்பும் பார்த்தாச்சு, இதுக்கு நடுவில் ஒரு லேப்டாப் இருக்கு குறுக்கு இந்த கௌசிக் வந்தா கௌசிக்னு ஒருத்தர் வந்திருக்கான். இப்போ ரீசெண்டாக வர இந்த ஃபிளிப்புக் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் மட்டும் எய்ம் பண்ணி வர லேப்டாப். எதுக்காக அந்த லேப்டாப் ரீசெண்டாக நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவதுனா, குரோம் புக்குக்காக தான். அதாவது குரோம் புக்குன்றது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ட்ரி லெவல் லேப்டாப் மார்க்கெட் வந்து பிடிச்சிட்டே வருது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாரும் எதுக்காக லேப்டாப் பார்க்குறேன்னா இந்த என்ட்ரி லெவலில் இந்த எக்ஸல் வேடு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான். ஸோ குரோம் புக் அந்த வேலையும் ஈஸியாக பண்ணிடுது. அண்ட் மீடியா கன்சூமிங்கும் நல்லாவே இருக்குது. அதை பற்றி என்ன மேலே வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த குரோம் புக்குன்னு ஒரு விஷயம் வர்றது மட்டும் இல்லாமல் ஆப்பிளோட M1 சிப், அதை பார்த்தீங்கன்னா ஆம் பேஸ்டு லேப்டாப்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வருது, பாப்புலர் ஆகிட்டே வருது. ஸோ அதுக்கு வந்து நம்ம முட்டு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக வந்தது தான் இந்த பேட்டரியை ஃபோக்கஸ் பண்ணி வர ஃபிளிப்புக் மாதிரியான லேப்டாப்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு ஃபிளிப்புக் தான் லெனோவோ யோகா. ஸோ அந்த லெனோவோ யோகாவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தோம் பிசி டாக்ஸ் ரிவ்யூவில், அதோட லிங்க் மேலே இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த லேப்டாப் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு நான் பார்க்க முன்னாடி இந்த ரெண்டு லேப்டாப்புக்கும் அந்த லேப்டாப்புக்கு என்ன வித்தியாசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு H-series ப்ராசஸர் வித் டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ், 45+90 TDP வந்து இருக்கிற ஒரு லேப்டாப். அண்ட் அதே மாதிரி இது பெரிய
இப்போ அப்படிலாம் இல்லை, அதில் யூஸ் எக்ஸ்பிரஸ் தான் இருக்குது. பட் அப்படி என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு சொல்லிருக்கீங்கன்னா, பேட்டரி. அதாவது இந்த லேப்டாப் ஒரு கன்சூமர் கிரேட் லேப்டாப். ஸோ அதனால் இதில் நமக்கு எத்தனை வாட் அவர் பேட்டரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவதுன்னா, ஒரு 35 வாட் அவர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 52.5 வாட் அவர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேமிங் லேப்டாப் அப்படின்னால, இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க அந்த கௌஷிக் கிட்ட எத்தனை வாட் அவர் பேட்டரி தெரியுமா இருக்குது? கிட்டத்தட்ட 60 வாட் அவர் பேட்டரி இருக்குது. ஸோ இந்த லேப்டாப்போட கன்செப்ஷன் அதிகம் இருந்தாலுமே இதோட பேட்டரி கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த லேப்டாப்போட கன்செப்ஷன் கம்மியாக இருந்தாலுமே அதோட வாட் அவர் அதிகம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் முக்கியமான வித்தியாசம். அண்ட் இதை தவிர்த்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க ப்ராசர் வந்து நார்மல் ப்ராசர் கிடையாது, நார்மல் சிபியு கிடையாது, அது ஒரு ஏபியு. ஏஎம்டியாக இருந்தால் இன்பில்ட் வேக கிராஃபிக்ஸ் கொடுப்பாங்க. இன்கேஸ் இன்டெல் ப்ராசர் யூஸ் பண்ணுறதுனா ஐரிஸ் எக்ஸி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. தனியாக இதை ரேடியான் ஆர்எக்ஸ் சீரிஸோ இன்டெலோட எம்எக்ஸ் சீரிஸோ யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கௌஷிக்கும் இந்த ரெண்டு லேப்டாப்ஸுக்கும் ஒரு வித்தியாசம். ஸோ அந்த வித்தியாசத்தால் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கலாம். முதல்லாம இந்த லேப்டாப்பில் சிந்தடிக் பெஞ்ச் மார்க்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லீபெஞ்ச் R20 யூஸ் பண்ணலாம். இவன் நடுவில் போகிறாம இவனுக்கும் நம்ம நடுவில் போகிற பெஞ்ச் மார்க்கிங் டூல யூஸ் பண்ணலாம். R15 வேணாம், R20 தெரிய வேணாம். இந்த ஸ்லீபெஞ்ச் R20 நம்மளோட லெனோவோ யோகா லேப்டாப் நமக்கு சார்ஜரை கனெக்ட் பண்ணியிருக்கும் போது கிட்டத்தட்ட 2335 மல்டி கோர் ஸ்கோர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி சிங்கிள் கோரும் பார்த்தீங்கன்னா 456 ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் சார்ஜர் ரிமூவ் பண்ண நமக்கு கிட்டத்தட்ட 2283 ஸ்கோரும் மல்டி கோரில், சிங்கிள் கோரில் 457 கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லை. இதுக்கப்புறம் வீடியோ ப்ரொடக்ஷன் டைம்லைன் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சத்தியாக தான் இருக்குது. ஏன்னா இதோட ப்ராசர் வந்து பெரிய ப்ராசர் கிடையாது, கிராஃபிக்ஸும் பெருசாக இல்லை இல்லையா. இது ஒரு ஏபியூனால ஹார்ட்வேர் என்கோடெல்லாம் பெருசாக இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஷட்டர் ஆகுது. டைம்லைன் பர்ஃபார்மன்ஸ் தவிர்த்துட்டு ரெண்டர் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் டைம் பெரிய வித்தியாசம் இல்லை. பவர் பண்ணியிருக்கும் போது நமக்கு 13:20, பவர் அன்பிளக் பண்ணியிருக்கும் போது 13:38 எடுத்திருக்கு. ஸோ பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. அதே மாதிரி பிளண்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே டைம் தான் எடுத்துரு, ஈவன் பேட்டரியை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ரெண்டர் முடிச்சிருது. இப்போ நம்ம ப்ராடக்டிவிட்டி பார்த்தாச்சு, இப்போ நம்ம அடுத்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். முதல்ல நம்ம டூம் ரைடர் 1080p லோ செட்டிங்ஸில் பார்ப்போம். இதில் நமக்கு சார்ஜ் போட்டிருக்கும் போது கிட்டத்தட்ட 53-61 FPS கிடைக்குது. சார்ஜர் ரிமூவ் பண்ணும்போது நமக்கு 53-62 FPS கிடைக்குது. அடுத்து நம்ம RDR2 720p ஆடி பார்த்தோம், அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 21 FPS கிடைக்குது ஆன் பவரில். அண்ட் அகைன் ஆன் பேட்டரி டெஸ்ட் பண்ணும்போது 21 FPS தான் கிடைக்குது. ஸோ இப்போ நாம மூணு லேப்டாப்போட பெஞ்ச் மார்க் பர்ஃபார்மன்ஸையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு லேப்டாப்மே வேற வேற டயர்ல இருந்து வர லேப்டாப். அது பார்த்தீங்கன்னா இது ஒரு கேமிங் லேப்டாப், இது ஒரு நார்மல் கன்சூமர் லேப்டாப், அது பார்த்தீங்கன்னா பேட்டரியை மெயினாக வச்சு வர ஒரு ஃபிளிப் புக். ஸோ இப்போ இருக்க உங்களுக்கு நிறைய பேருக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கலாம். பட் இன்னும் பலருக்கு நிறைய டவுட்ஸும் வந்திருக்கலாம். ஸோ அது எல்லாம் இப்போ என்ன பண்ணலாம்னா நம்மளோட கன்க்ளூஷனில் பார்ப்போம். முதல்ல கேமிங் லேப்டாப். ஸோ கேமிங் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது இல்லை, பிராண்டே சரி இந்த மேனுஃபேக்சர் பண்ணுற மேனுஃபேக்சரும் சரி எல்லாரும் சொல்கிறது ஒரே விஷயம் தான், இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது அவங்க பேட்டரி பர்ஃபார்மன்ஸை மைண்டில் வச்சு பண்ண மாட்டாங்க. எப்பயுமே இதை மேனுஃபேக்சர் பண்ணி இதோட பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியமாக, இதை த்ரோ புட் தான் ரொம்ப முக்கியமே தவிர இதோட பேட்டரி பேக்கப் முக்கியமே கிடையாது. கேமிங் லேப்டாப்ல இருக்க பேட்டரி பேக்கப்ன்றது உங்களோட டெஸ்க்டாப் பிசியில இருக்க யூபிஎஸ் மாதிரி, நீங்க ஒர்க்கை சேவ் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்றது தான் யூஸ் ஆகுமே தவிர மற்றபடி அந்த யூபிஎஸ்லேயே உங்களால் ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் கேமிங் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி லேப்டாப்ல இருக்க பேட்டரியும். எப்படி ப்ரோ நீங்க இதை அடிச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, அதுக்கு தான் நம்ம வந்து இன்னொரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்கோம், இன்னொரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வச்சிருக்கோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிபியூ கா சிபியூ கிட்ட கண்டிப்பா எல்லாம் பேட்டரிக்கு. இந்த மூணு லேப்டாப்லயுமே சினி பெஞ்ச் R20 தெரிய கஸ்டம் மோட்ல கிட்டத்தட்ட 180 மினிட்ஸ்க்கு வந்து செட்டிங்ஸ்ல வச்சுட்டு ரன் பண்ணிட்டு 100% சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு அன்பிளக் பண்ணி எவ்வளவு நேரம் இந்த லேப்டாப் வந்து சர்வை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான். ஸோ இந்த கேமிங் லேப்டாப் கிட்டத்தட்ட எனக்கு வந்ததுன்னா 50 மினிட்ஸில் 100-5%. ஏன் 5%? ஏன்னா 5% ஆட்டோமேட்டிக்காக லேப்டாப் வந்து ஆஃப் ஆகிடும். ஏதாவது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆன் பண்ணும்போது அட்லீஸ்ட் லைட்டாக அது ஆன் ஆகணும்ல, அதுக்காக 5% அது வந்து எடுத்து வச்சுக்கும். ஸோ அதனால 100-5% பார்த்தீங்கன்னா எனக்கு 50 மினிட்ஸ் வந்து கொடுக்குது இந்த லேப்டாப். அண்ட் இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்ச் மார்க்ல எடுத்தது நான் தான், அதுபோல் இதை யூஸ் பண்ணுற நான் தான். நான் இந்த சினி பெஞ்ச் லேண்டர் ஒரு ஒன்றும் எடுக்கும் போதும் ஆரம்பிக்கும் போது 80%, 50%, 60% இருந்ததுன்னா முடிக்கும் போது என்ன ஆகும்னா அது கிட்டத்தட்ட ஆஃப் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துடும். ஆக என்ன பண்ணுறேன் அந்த 20% ஒரு 80% கொண்டு போகணும். ஸோ ஆகவே நான் சார்ஜ் போட்டு வெயிட் பண்ணுவேன். எதுவுமே பண்ணாம அண்ட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திருப்பி அடுத்த வெச்சு பார்க்க முடியும். இதுல இன்னொரு ஒஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த லேப்டாப்ல பிளண்டர் சிபியூ ரெண்டர் எடுத்துட்டு ஜிபியூ ரெண்டர் எடுக்கும்போது லேப்டாப் ஆஃப் ஆகி போச்சு. ஸோ திருப்பி என்ன பண்ணால் பிளண்டர் சரி சிபி டெஸ்ட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு திருப்பி சார்ஜ் ஃபுல்லாக போட்டு அகைன் வந்து ஜிபி ரெண்டர் எடுத்தேன். இதில் இருக்க முக்காசி ரெண்டர் எல்லாமே அப்படி தான் போச்சு. ஸோ கேமிங் மட்டும் தான் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்து, பட் அதுவுமே நான் ரெண்டு கேமுக்கு ஒரு சார்ஜ் போட்டு நான் மாத்திர மாதிரி இருந்தது. ஸோ அதனால இந்த லேப்டாப் நீங்கள் சார்ஜரில் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணவே முடியும். இதை சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாம்னு கேள்வியில் நீங்கள் கேட்கவே தான் இல்லை. அண்ட் இந்த வீடியோ ஆரம்பத்தில் இன்னொரு கேள்வி உங்களுக்கு இருந்திருக்கும், சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறது சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மற்ற ரெண்டு லேப்டாப்பை பார்த்துட்டு நம்ம கடைசி அது சேஃபாக சேஃப்லேயே பார்த்துக்கலாம். அண்ட் முக்கியமாக அந்த கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேமிங் லேப்டாப் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம நார்மல் கன்சூமர்
கன்சூமர் கிரேட் லேப்டாப் போயிடலாம். ஸோ கன்சூமர் கிரேட் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன் கேஸ் வேடோ எக்ஸல் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் இன் கேஸ் நீங்கள் ப்ராடக்டிவிட்டி பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக சார்ஜ் போட வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக பேட்டரி ஃபுல்லாக காலி ஆகி ட்ரெயின் ஆகி இங்கே ஆஃப் ஆகிடும். ஸோ ஒரு தடவை அங்கே நீங்கள் பிடி 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 போடுறதுக்கு அப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம்ல. ஸோ இதில் வந்து பெருசாக பவர் பூஸ்ட் இருக்காது, பட் சார்ஜ் கம்மியாகிடும்ன்றதுக்காக நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பவரை. இங்கே ஒரு 40% மேலே சார்ஜ் இருந்தால் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. இந்த லேப்டாப்பில் 40% வச்சிருக்காங்க, பட் வேறு லேப்டாப் தான் 20% இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு லேப்டாப் மாறும். சார்ஜ் கெழுட்டும் போதும் போடும்போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்எஸ் ட்ராப்போ பர்ஃபார்மன்ஸ் ஷிஃப்ட்டோ நடக்கும், அது ஆகும். ஸோ இதுக்காக நீங்கள் சார்ஜர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது பெட்டர். அதே மாதிரி இந்த லேப்டாப் ஒரு 52 வாட் ஹவர் பேட்டரியில் நமக்கு வந்து ஒரு 50 நிமிஷம் வந்தது இல்லையா, பட் இந்த லேப்டாப் வெறும் 35 வாட் ஹவர் பேட்டரியில் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த லேப்டாப் நமக்கு கிட்டத்தட்ட 1 hour 2 minutes வந்துச்சு. ஸோ அதுக்கான காரணம் இதில் இருக்க யூஸ் ரீஸ் ப்ராசரும் இதில் மட்டமான கிராஃபிக்ஸ் தான். ஸோ மூணாவது நம்ம பார்க்க போகிறது யாருன்னா இந்த கௌஷிக் பாய். ஆக்சுவலாக இங்கே இல்லை, வேணா பிஎன்ஜி போட்டிருக்கு. லெனோவோ யோகா ஃபிளிப் புக். இந்த பேட்டரியை ஃபோக்கஸ் பண்ணி வர இந்த மாதிரி ஃபிளிப் புக் ஆறாது. முக்கியமாக இந்த கௌசிக் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எந்த மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை வந்து அவனோட பேட்டரி பவரையும் அட் த சேம் டைம் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் அதை பேக்கப் டைமையும் வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ப்ராசர் அண்ட் கிராஃபிக்ஸோட டிடிபியே வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 120 வாட் டிடிபி வருதா, இதில் ஒரு மொத்தமாக ஆவரேஜாக ஒரு 40 வாட் டிடிபி வரும். ஸோ அப்படி டிடிபி அதிகமாக வர லேப்டாப்புக்கு கம்மியான வாட் ஹவர் பேட்டரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் கௌசிக் மாதிரி ஆளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அவனுக்கு தேவையானது ஒரு 30 வாட் தான் இருக்கும். முக்கியமாக சொன்னால் வெறும் 20 வாட் தான் இருக்கும், ஓகேங்களா, மேக்ஸிமமே. பட் அவனுக்கு கொடுக்குற வாட் பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதை பண்ண வாட் டவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 வாட் அவர் தேவைக்கும் அதிகமான பேட்டரி இருக்கும். ஸோ இதனால அவனுக்கு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்கள் சார்ஜர் கனெக்ட் பண்ணாலும் சரி சார்ஜர் கனெக்ட் பண்ணலாம் சரி அதோட பவர் அதிகம், பேட்டரியோட த்ரோ புட் அதிகம். ஸோ அதிகமான பவர் அதாவது ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும் அந்த லேப்டாப்புக்கு. ஸோ அதனால என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் பெரிய டிஃபரன்ஸே வராது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பேக்கப் டைம் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ நேரம் அந்த கௌசிக் வந்து ரன் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 36 நிமிஷம் நின்று பேசும். ஸோ இந்த ரெண்டு லேப்டாப் கூட கூட நிற்க முடியாது, பாதியே செத்து போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் கௌஷிக்கும் இந்த கேமிங் லேப்டாப்புக்கும் அண்ட் இந்த நார்மல் கன்சூமர் லேப்டாப்புக்கும் ஒரு வித்தியாசமே. ஸோ நீங்கள் என்ன லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்றத பொறுத்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாமா சார்ஜ் பண்ணாமல் யூஸ் பண்ணலாமா முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன, நீங்கள் என்ன மாதிரி அந்த லேப்டாப் யூஸ் பண்ண போகிறீங்க. இன்கேஸ் இந்த லேப்டாப்பே நீங்கள் வந்து ஜஸ்ட் படந்தா போகிறீங்கன்னா மேபி நீங்கள் சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ணலாம், புதுசாக இருக்கிறதுக்கு ஏன்னா போக போக வந்து பேட்டரி கம்மியாகும். பட் இந்த மாதிரி லேப்டாப் வந்து படம் தான் பார்க்கணும் கண்டிப்பாக நீங்கள் சார்ஜ் பண்ண அவசியம் இல்லை. எப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க எப்போ நீங்கள் கேம் ஆட போகிறீங்க அப்படின்னு போது தான் இந்த மாதிரி கன்சூமர் கிரேட் லேப்டாப்ஸ்க்கு நீங்கள் வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் கௌசிக்கு அது எதுவுமே தேவை கிடையாது, சார்ஜ் காலியாகும் போது நீங்கள் சார்ஜர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வித்தியாசம். அந்த ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணால் ப்ராப்ளம் வருமா சேஃபா அப்படின்னு சொல்கிற கேள்வி இருக்கு இல்லையா, உண்மையாக சொல்லலாம் சேஃப் கிடையாது. எப்பயுமே ஒரு லேப்டாப்போட பேட்டரியோ இல்லை எந்த பேட்டரியாலும் சார்ஜ் போட்டே இருந்தால் அதோட லைஃப் வந்து சீக்கிரமாக கம்மியாகும். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் இப்போ வர எல்லா லேப்டாப்ஸுமே கன்சர்வேட்டிவ் மோட், பேட்டரி பேக்கப் மோட், இல்லை லைஃப் ஸ்பேன் சேவர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்க ஒரு பேர் வச்சு கொடுக்குறாங்க. அது சிம்பிளாக அது என்ன பண்ணுன்னா உங்களோட லேப்டாப் பேட்டரியை 60% மேலே சார்ஜ் பண்ண விடாது, அதுக்கப்புறம் வர எல்லா பவரையும் பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் கன்சியூம் பண்ணிக்கும், சார்ஜருக்கு அதை அனுப்பாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட லேப்டாப் பேட்டரி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் ஆகாது. ஸோ அதனால லேப்டாப்பை சார்ஜ் போட்டே யூஸ் பண்ண பேட்டரி போய்டும் அப்படின்றதுலாம் ஒரு காலத்தில் உண்மை, பட் இப்போ அது மித்து. இன்னும் சொல்ல போனால் ஒரு காலத்தில் வந்து புதுசாக ஃபோன் வாங்கினா நீங்கள் 8 மணி நேரம் 16 மணி நேரம் சார்ஜ் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துக்கு மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம், பட் இந்த காலத்தில் அது உண்மை கிடையாது. ஏன்னா இப்போ நம்மளோட பவர் சர்க்யூட்ரி வந்து ரொம்பவே எவால்வ் ஆயிடுச்சு. பவர் சர்க்யூட்ரிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தனிப்பட்ட கண்ட்ரோலர்ஸ் இருக்கு, அந்த கண்ட்ரோலர்ஸ் நம்மளோட பேட்டரியோட எல்லா விஷயத்தையும் அதுவே மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ ஜஸ்ட் நார்மல் ஃபோன்ஸ்க்கே அது இருக்குன்னா லேப்டாப்புக்கு கண்டிப்பாக அது இல்லாமல் இருக்கே இருக்கிறதுனால பவர் கன்சர்வேட்டிவ் மோட யூஸ் பண்ணி லேப்டாப்போட பேட்டரியை சேவ் பண்ணிங்க. அண்ட் இன்னொன்று கடைசியாக அந்த 2-3 கமெண்ட்ஸ் அதுக்கான ஆன்சர் பார்ப்போம். முதல்ல ராகவன் எஸ்பிஆர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்காரு. இது ஒரு பெரிய கமெண்ட், பட் இந்த கமெண்டோட அர்த்தம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது என்னன்னா அவர் வந்து லேப்டாப் சார்ஜ் போட்டு எப்போ யூஸ் பண்ணியிருக்காரு, அப்போ என்ன இடிச்சு லேப்டாப் மூலமாக அது பாஸ் ஆகி லேப்டாப் வெடித்து சிதறிச்சு செதறிச்சோ இல்லை பறந்துச்சோ இடத்துல ஏதோ நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆகுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். ஆனால் அது லேப்டாப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக உங்கள் வீட்டில் கிரவுண்ட் பண்ணாமையோ ஒயரிங் பண்ணாமையோ இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வரும். ஈவன் கிரவுண்ட் பண்ணியிருக்கிறவங்க வீட்டுக்கு இந்த பிரச்சனை வரும். நீங்களே பார்த்துருப்பீங்க இடி இடிக்கும் போது நீங்கள் வந்து ப்ளக்கை பிடுங்க அப்படின்னா டிவி போகிறது நிறைய வாய்ப்பு இருக்கும். இது மாதிரி கிரைண்டர் மிக்ஸி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. கிரைண்டர் மிக்ஸி எந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸோ அதே மாதிரி இது ஒரு அப்ளையன்ஸ் தான். ஸோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா மேபி அது மாதிரி ஆகலாம், அதுக்கும் லேப்டாப் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கேஸ்ன்றது ரொம்ப ரேர், அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆக்சிடென்ட். ஸோ விதி விலக்குகளை வந்து நம்ம விதியாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது ஒரு விதி விலக்கு, விதி கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட் வந்துருக்கு, யாரோ ஒரு ஃப்ரீ ஃபயர் யூடியூபர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அம்மா லேப்டாப்பில் சார்ஜ் போட்டு கேம் விளையாடுறாராம், அதை ஃப்ரீ ஃபயர் விளையாடிருக்காரு. ஸோ அப்போ என்னாச்சுன்னா லேப்டாப் வந்து எரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவரோட சேனலில் அவரோட வீடியோவில். ஸோ அதை நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு.
ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் கேம் ஆடும்போது எரிஞ்சிருமான்னு கேட்டால் அதெல்லாம் கண்டிப்பாக இல்லை வேலை. மேபி உங்கள் செக்யூரிட்டியில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு ஆக்சிடென்ட் தான், மேபி நடந்ததுன்னா அதுவும் ஆக்சிடென்ட் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும்போது பெரும்பாலும் லேப்டாப்ஸில் ப்ராப்ளம் வராது, அந்த பவர் மேனேஜ்மெண்ட் சர்க்யூட்டில் ப்ராப்ளம். இதுவும் ரேர் கேஸ் தான், பெரும்பாலும் உங்களோட பவர் அடாப்டரில் தான் ப்ராப்ளம் வரும். ஏன்னா அங்கேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக கரண்ட் வந்தாலோ இல்லை ரொம்ப லோ பவர் வந்தாலோ கட் ஆஃப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. லோ பவர் வந்தால் கட் ஆஃப் ஆகுமான்னு தெரியல, பட் அதிகமான போறதுனா கண்டிப்பா கட் ஆஃப் ஆகும். சோ அதனால பெரும்பாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. கேம் ஆடுறதுனால ஒரு லேப்டாப் எரியுமானா கண்டிப்பா எரியாது. இது ஒரு மித்தான் கேட்டா கண்டிப்பா மித். அண்ட் முக்கியமா சொன்னா இது ஒரு உருட்டு. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ ரொம்ப பெருசா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோ ஒர்த் வாட்சிங்கிறதுக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா பாக்குறது உங்களுக்கு நேரம் இருக்குன்னா வீடியோ ஷூட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. பிரபுக்கு தெரியும் உட்காந்துருக்காங்க, பிரபு கணேசாங்க. இந்த பெஞ்ச் மார்க் பண்றதுக்குமே டைம் நிறைய இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த லேப்டாப் இதெல்லாம் அரேஞ்ச் பண்றது இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஓகேங்களா, இதுக்காகவாவது வந்து லைக் போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வாயில் வட சொல்கிற வீடியோ கிடையாது. இது உண்மையாகவே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பண்ணும்போது நம்ம நினைக்கிறது சம்டைம்ஸ் வரும், நினைக்கிறது சம்டைம்ஸ் வராது. ஸோ அது என்னன்றதை உங்ககிட்ட கரெக்டாக வந்து சொல்லணும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் நிறைய வீடியோ பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு போகிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ மற்றவங்களை பரப்புங்க. அப்போ தான் வந்து இந்த சோ கால்டு உருட்டு ஆர் மித்து எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கும். டெக்னாலஜி பற்றி இருக்க பிட்போக்கான விஷயங்களை வந்து நம்ம வந்து பஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து டெக் உருட்டு எபிசோட் சரியாக வரும். அண்ட் அந்த மாதிரி எபிசோட்ஸ், அது மாதிரி காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸ் அண்ட் முக்கியமாக மற்றவங்க சொன்ன உருட்டுகள், அது எழுதி கீழே கான் பண்ணுங்க. காமன் மிஸ்கன்செப்ஷனுக்கும் உருட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா அது தனியாக இன்னொரு வீடியோ சொல்கிறேன். ஸோ அது மாதிரி ஏதாவது ஒன்றுன்னா கீழே கான் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். அது இருக்கும், பாய். இருங்க, இன்னும் முக்கியமான விஷயம், என்னை இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலோட ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் முக்கியமான டெக் ஈவெண்ட்ஸ் அண்ட் டெக் நியூஸ், ஸோ கால் டெக் நியூஸ் அதெல்லாம் அங்கே வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் என்ன பண்ணுறது உங்களுக்கு நிறைய தெரிய வரும். ஓகே, பாய்.